සියලු දෙනාටම සුබදායි සන්ධ්‍යාවක් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් 10 ශ්‍රේණි සඳහා වූ සිංහල දෙවන බස සිංහල Zoom පන්දියට පැමිණි ඔබ සියලු දෙනා විත සතුටින් ආදරෙන් ඩිකේෂන් අධ්‍යාපන ආණ්ඩුව වෙනුවෙන් පිළිගන්නවා. ඉතින් දුවේ පුතේ ඔයාලා දන්නවා අපි පාසල් විශ්ව නිර්දේශයට අදාළව සහ අපි මූලික ව්‍යාකරණ එහෙමනම් අපි අපේ Zoom පන්තියේ කොටස් දෙකක් ඔයාලා දන්නවා. පළවෙනි කොටස තමයි මූලික ව්‍යාකරණ නේද? දෙවෙනි කොටස අපේ පාසල් පෙළ පොතේ තියෙන පාඩම් ක්‍රියාකාරකම් සියලු දේ අපි ඉදා පැහැදිලිම කරමු. අනිවාර්යකම ඉනිය මාලි පොළ දහම වේඳෙම නේ ඉරවෙනේ ප්‍රාර්ථිත ඉඳ තරම් පත් ඉරණා මොලි සිංහල Zoom වහුපල් කලඳ කොണ്ട് උංගල අනිවරයම් විකේෂන් කල්වි නිර්වණම් සර්වහ වරවෙත්පදින් මහච්චි අඩගින්රේ. ආමාරවරේ උංගලද තෙරීම මෙමද වහුපි இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. முதலாவது பகுதி இலக்கண சிங்கள இலக்கண பகுதி, இரண்டாவது பகுதி உங்கள் பாட புத்தகத்திலே உள்ள பாடங்கள் சகல பாடங்களும் மிக தெளிவாக தமிழ் ஆக்கங்களுடன் தமிழ் கருத்துக்களுடன் தமிழ் விளக்கங்களுடன் உங்களுக்கு கற்பிக்கப்படும். அத்துடன் எல்லா செயற்பாடுகளும் செய்து காட்டப்படும். சரி, ஆகவே எமது முதற் பகுதியான இலக்கண பகுதிக்கு போகலாம். சிங்கள வியாக்கரண அப்படின்னா சிங்கள இலக்கணம்னு அர்த்தம். சிங்கள வியாக்கரண நேற்று நீங்க இணைந்திருந்த பிள்ளைகள் வந்து இதுல நீங்க விரும்பினா இணைந்து கொள்ளலாம். ஏண்டா நேற்றைய விடயங்கள் தான் இன்றும் கற்பிக்கப்படும். நீங்க விரும்பினா இணைஞ்சு கொள்ளலாம். சரி, அப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த பெயர் சொற்கள் வினை சொற்கள் பலவிதமான பதங்கள் சொற்கள் படிச்சிருக்கிறோம் சிங்களத்துல. ரைட், சிங்கள வியாக்கரண அனுகூலத்துவே நோயக்கோ பதவார்காபி இகனங்கன தீயணும். நோயக்கோ பதவார்காபி இகனங்கன தீயணும். ஏக நாமபத கிரியா விசேஷண பத நாம விசேஷண பத ஏவாகம நிபாத பத ஏவாகம නොයෙකුත් පද වර්ග අපි ඉගෙන ගත්තා නේද? ඉතින් මේ පද වර්ගය යොදා අපි දැන් සරල වාක්‍ය නිර්මාණය කරන්නයි අපි මේ සූදානම් වන්නේ. ඉතින් ඔයාලා දන්න වාක්‍ය උරුපකල් මූණ්ඩුන උගලක තේරියම් වාක්‍ය උරුපකල් මූණ්ඩුන උගලක තේරියම් ஒன்று எழுவாய், அடுத்து செயற்படு பொருள், அடுத்து பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்களத்துல சரளமா நம்ம காத்ரு கர்ம கிரியா அப்படின்னு சொல்லலாம். ரைட், காத்ரு கர்ம கிரியா எழுதி காட்டணும் பிள்ளைகளே. காத்ரு கர்ம கிரியா. கத்ருனா உங்களுக்கு தெரியும் எழுவாய், கர்மண்டா உங்களுக்கு தெரியும் செயற்படு பொருள், கிரியாண்டா உங்களுக்கு தெரியும் வினை வினைச்சொல் வினைமுற்று. எல்லாம் வாக்கியம் வாக்கியம் டபிள்ள கட்டாயம் வினைச்சொல் ஒன்று இருக்கும் என்ன, வினைச்சொல் ஒன்று கட்டாயம் இருக்கும். இந்த வாக்கிய உறுப்புகள் சிங்களத்திலையும் தமிழ்லையும் மிக முக்கியம். ஆகவே இந்த செயற்படு பொருள் இல்லாமைக்கும் என்பது வாக்கியத்தை உருவாக்கலாம். விளங்கிக் கொள்ளுங்க. முதலாவது உறுப்பு, ரெண்டாவது வாக்கியத்திட மூன்று உறுப்புகளையும் நான் எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம சிங்களத்தில் படித்தோம் ஃபர்ஸ்டா இந்த சர்வநாம பதன்னு படிச்சிருக்கிறோம். என்ன பதில் பெயர் சொற்கள் என்ன பத சர்வநாம பத. இப்ப வாக்கியங்கள் எல்லாம் நம்ம நிகழ்காலத்துல தான் படிக்கிறோம். வர்த்தமான காலம், வார்த்த மான கால அப்படின்னா நிகழ்காலம் அர்த்தம். நிகழ்கால வாக்கிய அமைப்புகளை தான் படிக்கிறோம். அது மிக முக்கியம், விளங்கிக் கொள்ளுங்க. நிகழ்கால வாக்கிய அமைப்புகள் நிகழ்கால வாக்கிய அமைப்புகள் பத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்துல சர்வநாம பத அப்படின்னா சிங்களத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் பதில் பெயர் சொற்கள் என்ன, மம வேற மம அபி இதெல்லாம் வாக்கியத்துல எழுவாயா வரும் என்ன, மம அபி நும்ப நும்பன்னா உங்களுக்கு தெரியும் நீண்ட அர்த்தம் என்ன, நும்ப. அடுத்தது ஏய, ஏயண்டா அவள் என்று அர்த்தம், அவள் ஒகுண்டா
Avan. Ena, Ohunda, Avan. Ohunda? Our head. Our girl, very good. Ohunda, our girl. Unda? Adi. Ununda? Avan. Avihal, sorry. இப்ப நம்ம ஒரு செயற்பாடு பொருள் எடுத்துக் கொள்வோம் இப்ப உங்களுக்கு தெரியும் மம என்ற என்பது மமண்ட என்ன மமண்ட நான் அப்படின்னா நாங்கள் நும்பண்டா நீ ஒப்ப ஓயா அப்படின்னு சொல்றது ஏண்டா அவள் ஒவுண்டா அவன் ஒவ்வொண்டா அவர்கள் ஊண்டா அது உண்ணுண்டா அவைகள் சரி இப்ப இதுக்கு ஒரு செயற்பாடு பொருளை நம்ம போட்டுக்கொள்வோம் மம பாடம் கிரமி மம பாடம் கிரமிண்டா பாடம் என்ன பிள்ளைகளே பாடம் நான் பாடம் படிக்கின்றேன் மம பாடம் கிரமீண்டு முடியும் வினைச்சொல் என்ன எழுத்துல முடியும் நீல முடியும் நீ இது முக்கியமா அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும் மம பாடம் கிரமி நிகழ்கால வாக்கிய அமைப்புல சிங்களத்துல சர்வநாம பத பதில் பெயர் சொற்கள் பல இருக்கு அந்த பதில் பெயர் சொற்கள்ல முதலாவது வாரது மம நான் வாக்கியத்தில் எழுவாயாக நிகழ்காலத்தில் நான் என்று வரும்பொழுது அதனுடைய பயனிலை அல்லது வினைமுற்றானது நீ என்ற உச்சரிப்பில் முற்று பெறும் சரிதானே அடுத்தது அப்பின்னா நாங்கள் அப்பி நான் அந்த பாடம் பாடம்ன்றது எழுதல நான் இன்வெர்டட் கமால் அதை காட்டுறேன் அப்பி பாடம் எப்படி வரும் வெரி குட் மூன்று எழுத்துல முடியும் அது உங்களுக்கு தெரியும் மூன்று எழுத்துல முடியும் பாடம் கிரமு சரியா அடுத்தது நும்ப பாடம் நீ பாடம் படிக்கின்றாய் எப்படி சிங்களத்துல முடியும் நும்ப பாடம் கிராய் வெரி குட் கிராய்ன்னு முடியும் என்ன ஈல முடியும் சரியா பிள்ளைகளே கிராய் சரி அடுத்தது அது தோ பாடம் கிரகி அந்த தோ அதுகள் வாரக்குள்ள அப்படி அதுகள் எல்லாம் கூட சிலபஸ்ல இல்ல தோண்டு வரக்குள்ள ஈல முடியும் என்ன தொப்பிண்டு வரக்குள்ள கூல முடியும் ரைட் அதுகள் இல்லை அது பிரச்சனை இல்லை இதுகளை நீங்க பார்த்து கொண்டா போதும் இப்ப இந்த நும்பண்டாலும் தோண்டாலும் யூஷ்மத்தாண்டாலும் இப்ப ஒயா எல்லாம் நீங்கள்னு அர்த்தம் நீங்கன்றதை காட்டுறது நும்பண்டு தான் கூடுதலா பாவிப்பாங்க நும்ப அல்லது இப்ப பாடம் திராய் நும்ப பாடம் திராய் சரி ஏயாண்டா அவள் இதுல ஒரு விஷயத்த ஞாபகத்தை கொள்ளுங்க இந்த ஒருமை வடிவத்தை காட்டினான் நிகழ்காலத்துல இந்த இந்த மம அப்பி தவிர்த்த மத்த எல்லாம் சந்தர்ப்பத்திலையும் எழுவாய் ஒருமை வடிவத்தை காட்டும் ஒரு எழுவாயா வரக்கூடிய பெயர் சொற்கள் ஒருமையை காட்டினால் கட்டாயம் கிராயில தான் முடியும் என்ன கிராயில தான் முடியும் லேசி ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்றதான் அவள் ஒருத்தர் தானே அப்ப கிராய் ஏய பாடம் கிராய் அவள் பாடம் படிக்கிறாள் அவள் பாடம் படிக்கிறாள்னு வரும் சரியா ஒஹு ஒகுண்டாலும் ஒருத்தர் தானே அவன் ஒகுண்டா அவன் என்ற அர்த்தம் அவன் வந்தாலும் ஒருத்தரா இருக்கிறதால ஒஹு பாடம் கிராய் இதுலதான் முடியும் சரியா மாற்றம் இல்லை கிராய் ஒவ்வொண்டா அவர்கள்னு அர்த்தம் ஒவ்வொண்டா அவர்கள் அர்த்தம் ஒவ்வொகு பாடம் ஒவ்வொரு பாடம் பெறத்தி ஏ அது தீல முடிகிறது அது மட்டும் இந்த எழுவாய் என்ன வடிவம் எழுவாய் எழுவாய்ன்றா அந்த இருக்கு ஒவ்வொன்று அவர்கள்ன்றது என்ன வடிவம் பிள்ளைகளே பன்மை வடிவம் ஒவ்வொன்றது பன்மை ஒவ்வொன்றது பன்மை உயிருள்ளவை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க சிங்களத்துல பிராணவாச்சி அப்பிராணவாச்சின்னு இந்த பெயர் சொற்கள் எல்லாம் பிரிப்பாங்க பிராணவாச்சி
அப்ரான வாச்சின்னு பிரிப்பாங்க. உயிர் உள்ளவைகள் உயிரற்றவைகள்னு பிரிப்பாங்க. இப்ப உயிர் உள்ளவைகள் பன்மையா வரும் பொழுது, உயிர் உள்ளவைகள் எழுவாய் பன்மையாக வரும் பொழுது கட்டாயம் தீல முடியும். ஆனா உயிரற்றவைகள் பன்மையா வந்தா தீலையா முடியும்? எயில தான் முடியும், தீல முடியாது. ஆனா சில ஒரு நிபந்தனை இருக்குது. கடைசி சொல்றது பாடம் கிரத்தி, அதனால உங்களுக்கு விளங்கி இருக்குது. ஒவ்வொண்டா உயிர் உள்ளவர்கள் பன்மை வடிவத்தில் காட்டுறதால பயனிலையானது தீலமுற்று பெறும். ஊ ஊண்டா அதுண்ட அர்த்தம். ஊ அது, அது ஒரு நாயின்னு சொல்லுவோம் நம்ம. அது ஊ பாடம் கிராயின்னு சொல்லல. அது ஊ ஊ தனகொல காய் அப்படின்னு எழுதும். தனகொலன்னு என்ன பிள்ளைகள்? தனக்குலண்டா புல்லு, புல்லு புல்லு என்ன நிறம்? பச்சை நிறம். நான் எழுதுற நிறம் பூ தனக்கொல கையண்டு வருமா கத்திண்டு வருமா? வெரி குட். பூ தனக்கொல கை அப்படின்ட்டு வரும். ஒண்ணுண்டா அவைகள் பன்மை வடிவத்தை காட்டுது. ஆனா மிருகங்கள்னாலும் உயிர் இருக்கு, பன்மை வடிவம். அப்ப பயனிலை எப்படி முடியும்? உன் தனக்கொல சொல்லுங்க கத்தி. உன்னோட அவைகள் தானே, நிறைய தானே, உயிருள்ளவைகளே உன்னோட அவைகள். அது இது அவைகள்னு மேச கதிரைக்கு நம்ம சொன்னதுக்கு அவங்க இங்கே உயிரினங்களை தான் குறிக்கிறது. அவைகள் அவை, இப்ப நாய்கள் பூனைகள் அதை நம்ம அவைகள்னு சொல்லுவோம் தானே. அந்த சந்தர்ப்பத்தில் தான் தீல முடிகிறது. உயிர் அற்றவைகள் பன்மையாக வந்தால் கட்டாமல் ஈயில தான் முடியும். அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம எழுதக்குள்ள இன்னும் தெளிவாக புரியும். ரைட், இது விளங்கிட்டுதா பிள்ளைகளை உங்களுக்கு? இதெல்லாம் போட்டது சர்வநாமம் பாத. நாங்க இங்க காட்டி இருக்கிறது எல்லாமே என்ன நாம? சர்வநாமம் பாத. இப்படி இங்க இது மேல இருந்து கீழே வர காட்டி இருக்கிறது எல்லாமே சர்வநாமம் பாத. வேற பெயர் சொற்களும் இருக்கு. அஞ்சு வகையான பெயர் சொற்கள் இருக்கு. சத்வநாம, குணநாம, புத்கலிக நாம, இஸ்தான நாமன்னு இருக்கு. செயற்படுபொருள் பிரச்சனை இல்லை, இல்லாமைக்கும் வாக்கியம் எழுதலாம். கட்டாயம் வினை சொல் இல்லாமைக்கு ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியாது. இதுல நம்ம இலக்கணத்துல என்ன படிக்கிறோம்னா, அந்த வினை சொல்ல முடிவு, வினை முற்று, பயனில எவ்வாறு முற்று பெறுகிறதுன்றதுதான் இலக்கணத்துல படிக்கிறோம். சும்மா பேசி பழகிறண்டா சும்மா கனவா போனவா, பாடம் பெறணவா, எனவா எனவான்னு சொல்லலாம். ஆனா எழுதக்குள்ள சரியான இலக்கண நெருப்படி அந்த எழுவாய் பெயர்ச்சொல் ஒருமையா இருக்கக்குள்ள, பன்மையா இருக்கக்குள்ள, ஆண்பாலா இருக்கக்குள்ள, பெண்பாலா இருக்கக்குள்ள, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பயனிலை மாறும். இறந்த காலமா போகக்குள்ள இன்னும் மாறும், எதிர்காலத்துக்கு போகக்குள்ள இன்னும் மாறும். அந்த மாற்றங்களை நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்களா எந்த வாக்கியமும் பிழையாக சான்ஸே இல்லை. ரைட், இது புரிஞ்சதுதானே? ரைட், அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப நான் இதை சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் எழுதினத்தை தானே இதுல காட்டுறேன் இந்த நோட்ஸ்ல. ரைட், வர்த்தமான கால வாக்கிய நிர்மாணம், நிகழ்கால வாக்கிய அமைப்பு, உக்த பத அல்லது கர்ம பத ஆக்கியாது. வேறு விதத்துல சொல்றேன்னா கத்ரு பத கர்ம, கத்ரு கர்ம கிரியா அப்படின்னு சொல்லலாம். தமிழால் சொல்றதுண்டா எழுவாய் செய்யப்படுபவர் பயனில்லைன்னு சொல்லுவீங்களே தமிழ்ல. வேறு வகையில சொல்றேன்னா எழுவாய் பேர் சொற்கள் தான் கூடுதலா எழுவாய் வாரது, செய்யப்படுபவர்கள் அப்படி இருக்கும். வினை சொல் பயனிலையா அமைகிறது வினை சொற்கள் தான். இப்ப பாருங்க, சிங்களத்துல உத்தம புருஷ, மத்தியம புருஷ, பிரதம புருஷன்னு பிரிப்பாங்க மூன்றா. தன்மை, முன்னிலை, படர்க்கை. சிங்களத்துல உத்தம புருஷன்றதுக்குள்ள மமமும் அப்பியும் வரும். புரிஞ்சுதா பிள்ளைகளே? தன்மை, இந்த உத்தம புருஷன்டா என்ன? தன்மை, தன்மை. விளங்கி கொள்ளுங்க. அப்ப தன்மை அவங்க சிங்களத்துல கொள்றது மம, நான்ன்றதையும் அப்பின்றதையும். அப்ப நான்கு வாக்கியம் ஆரம்பிக்கக்குள்ள மீள முடியுமா சிங்கள இலக்கணம்? என்ன காலத்துல பிள்ளைகளை படிக்கிறோம்? வர்த்தமான காலம், அது மறந்துடாதீங்க. நிகழ்காலத்துல விஷயங்களை படிக்கிறோம், வர்த்தமான காலம். அப்பின்னு வரக்குள்ள நிகழ்காலத்துல வாக்கிய அமைப்பு மூள முடியுமா? அது ஓகே தானே? அதுல மாற்று கருத்துக்கள் இல்லையே. மற்ற சந்தர்ப்பங்கள்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எழுவாயா ஒருமை வரக்குள்ள ஈ, பன்மை வரக்குள்ள